हेलो फ्रेंड्स वेलकम टू प्रिया स्टेम इनकी नम्बर चेनल चेट्टिनाड स्पेशल तेरकल सेंजिरिकें इदु एल्लात्तुक्कुमे सूपरान साइड डिश एप्पडी पण्रदुन्नु वीडियोल पोय पार्क्कलाम इदुक्कु कडायिल ना 3 टेबल स्पून अलवुक्कु आयिल विट्टिरुक्केन एण्णै नल्ला काञ्चिरुक्कु पट्टै 2 तुंडु सेर्त्तुक्कलाम इदुल नम्म कडुगु जीरकम् उळुत्तम् पर्प्पु इदु मारि एदुवुमे सेर्क्क पोरदिल्ल पूंड नल्ला ஒரு முழு பூண்டு எடுத்துக்கேன் அதுல ஒரு 20 பல் இருக்கு நல்லா இடிச்சிருக்கேன் இடிச்சு சேக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லாவே பெருசா இருந்ததனால நான் ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு மீடியம் சைஸ்ல இருந்ததனா நீங்க ரெண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா நேரா மாற வதக்கி விட்டுறலாம் 2 நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே இருந்தா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வாகற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா நேரமாற வதக்கியாச்சு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் இதுக்கு ஒரு லைட் புளிப்பு இருந்தா போதும் அதனால நான் ரெண்டு எடுத்துக்கேன் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம சோம்பை வறுத்தோ இல்ல ஏதாவது தான் நிறைய சோம்பு போட்டு அரைக்கணும் கொஞ்சமா நான் எடுத்துக்கிறதுனால இந்த பொடி எல்லாம் சேர்த்து அரைக்கிறேன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது காஷ்மீரி chili 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் அந்த அளவுக்கு இருக்காது ஆனா கலர் நல்லா இருக்கும் धनिया தூள் 2 ஸ்பூன் இத கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைஸா விழுது மாதிரி அரைச்சுக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல கலர்ல இருக்கு இந்த அரைச்ச விழுத டேதுல சேர்த்துக்கலாம் இந்த சோம்ப வெறنا அரைக்கும் போது வறுக்காம ஒரு மாதிரி திப்பி திப்பியா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி இந்த பொடி எல்லாம் இதோட சேர்த்து நம்ம அரைக்கும் போது இது ஈஸியா அரைச்சு வரும் அதுக்காக தான் இந்த விழுத நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காய் நான் இன்னைக்கு 1/2 கிலோ எடுத்துக்கேன் நல்லா இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் தண்ணியில நறுக்கி போட்டுருக்கேன் நீங்க ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்தா கூட போதும் உங்களுக்கு இதுல நிறைய காய் சேர்க்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த அளவுக்கு போட்டுருக்கேன் நல்ல விரை இல்லாத கத்திரிக்காயை பாத்துக்கங்க உள்ள கிழங்கு 2 நல்ல தோலை சீவிட்டு இந்த ஷேப் சைஸ்ல நறுக்கி இருக்கேன் இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல காய் எண்ணெயிலே வதங்கும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் मूड़ी पोटे और 5 நிமிஷம் சிம்ல வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் காயும் நல்லா முக்கா பதத்துக்கு வேக ஆரம்பிச்சாச்சு நான் இன்னைக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன் காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் போது நீங்க பச்சை தண்ணி மறுபடி சேத்தீங்கனா அது கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும் இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி தண்ணிய கொதிக்க வச்சு சேக்கும் போது ஈஸியாவும் செஞ்சிரலாம் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி இதோடே கூடவே பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் அது உடைச்ச கல்லன்னு சொல்லுவாங்க கசகசா இது ஒரு 2 டீஸ்பூன் இத கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைஸா அரைச்சு எடுத்து வந்துடலாம் நாம ஏற்கனவே சூடான தண்ணி தான் விட்டுறோம் சீக்கிரமே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அரைச்சத இதல அப்படியே சேர்த்துக்கலாம்
காயெல்லாம் குழைஞ்சிருக்காது, அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கும். அரைச்சதை விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் பச்சையாக கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஆர்க் அளவுக்கு இருக்கும். இது சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். அந்த கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் அப்படியே அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வாசனையோட நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அப்படியே வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடாக எதுக்கு வேணால் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் திறக்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிரியாஸ் டைம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.